உலகின் முதல் முயற்சி இது. நட்புரட்சி, மக்கள் மகிழ்ச்சி உள்ளூர் முதல் உலகிற்கும் தொடர்ந்து நடைபெறும் நல்ல நிகழ்வுகளை உடனுக்குடன் தொகுத்து வழங்கும் ஒரே தொலைக்காட்சி. தொடர்ந்து பாருங்கள், இது உங்கள் அடுத்த தலைமுறை தொலைக்காட்சி. தொடர்ந்து யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் போன்ற அனைத்து இணையதள பக்கங்களிலும் அடுத்த தலைமுறை நியூஸ் என டைப் செய்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். முற்றிலும் மாறுபட்ட நேர் பார்வை, இது உங்கள் அடுத்த தலைமுறை. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். காஞ்சிபுரத்தில் விவசாயிடம் போலி அட்டை வழங்கி நூதன முறையில் பணம் எடுத்து ஏமாற்றிய வாலிபரை கைது செய்து அவரிடம் இருந்து 11 ஏடிஎம் கார்டுகள், ரூபாய் 36,500 ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அடுத்த சித்தேரிமேடு பகுதியை சேர்ந்தவர் சந்திரன். விவசாயியான இவர் கடந்த 16 காஞ்சிபுரம் இந்திரா காந்தி சாலையில் உள்ள வங்கி ஏடிஎம் மையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு பணம் எடுக்க முயற்சித்த போது பணம் சரியாக வரவில்லை. அப்போது அருகில் இருந்த வாலிபர் ஒருவர் உதவி செய்வதாக கூறி சந்திரனின் பின் நம்பரை தெரிந்து கொண்டு பணம் எடுக்க மீண்டும் முயற்சி செய்வதாக கூறிவிட்டு பணம் வரவில்லை என போலி ஏடிஎம் கார்டை அளித்துவிட்டார். இந்நிலையில் சந்திரன் வங்கி கணக்கில் இருந்து ஏடிஎம் கார்டு மூலம் ரூபாய் 40,000 எடுக்கப்பட்டுள்ளது என குறுஞ்செய்தி வந்துள்ளது. ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்து ஏமாற்றியது குறித்து சந்திரன் சிவகாஞ்சி போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சிவகாஞ்சி போலீசார் ஏடிஎம் மையங்களை ரகசியமாக கண்காணித்த போது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் அருகே உள்ள வங்கி ஏடிஎம் மையம் அருகே நின்ற வாலிபரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர் தக்கோளம் பகுதியை சேர்ந்த ஏழுமலை என்பதும் ஏடிஎம் கார்டை மாற்றி பணத்தை எடுத்து சென்றதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து சிவகாஞ்சி போலீசார் ஏழுமலையை கைது செய்து அவரிடம் இருந்து 11 ஏடிஎம் கார்டுகளையும் மற்றும் 36,500 ரொக்க பணம் பறிமுதல் செய்து ஏழுமலையை காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.